வணக்கம். கதிப்பமா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்டோரிங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு ஜெயின் குரு ஒருவர் அவரோட பயணத்தை முடிச்சுட்டு அவர் குடியில நோக்கி போயிட்டு இருக்காருங்க. அவரோட சீடனும் நடந்து போயிட்டு இருக்கான். அவர்கள் சென்ற வழியில ஒரு ஆறு ஒன்று குறுக்கிடுது. அது ஒரு காட்டாருங்க. அந்த ஆத்துல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த வெள்ளம் வடிஞ்சிடுங்க. குரு அந்த ஆற்றில இறங்கி நடந்தாருங்க. அப்படி அவர் நடக்கும்போது அவருக்கு பக்கத்திலேயே ஒரு இளம் பெண் அந்த ஆற்றை கடக்க முயற்சி செய்றாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க. கிடுகிடுன்னு நீர் மட்டும் அவங்களோட கழுத்து வர உயர்ந்துருது. அந்த இளம் பெண் வெள்ளத்தை சமாளிக்க முடியாம திக்குமுக்கம் ஆடுறாங்க. சட்டுன்னு அவளை நெருங்கின குரு தனது இரு கைகளாலும் அந்த பெண்ணை அப்படியே தூக்கிறாருங்க. பிறகு தன் தலைக்கு மேல அவளை தூக்கியபடியே அந்த ஆற்றை கடக்கிறாரு. மறுக்கரை அடைந்ததும் அவளை கீழே இறக்கி விட்டுட்டு மேல நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. கூட வந்த சீடனுக்கு பகீர்னு இருந்துச்சு. ஐயோ, என்ன அநியாயம் இது! நம்ம குரு ஒரு கன்னி பெண்ணை தொட்டு தூக்கிட்டாரே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள எண்ணி எண்ணி அவன் அதிர்ச்சி அடையறாங்க. இருந்தாலும் குரு கிட்ட இந்த கேள்வியை அவனால கேட்க முடியல. அவன் ரொம்பவும் மௌனமா இருக்காங்க. சீடன் ஏதோ கேட்க நினைப்பதையும் பிறகு மௌனமாவதையும் கண்ட குரு அவன் மனசுல ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு புரியுது. ஆனா அவனாக வாய்விட்டு கேட்கட்டும் அப்படின்னு குரு எதுவுமே கேட்காம மௌனமா இருக்காருங்க. ஆனா சீடன் அவரை விட ரொம்ப அழுத்தமானவன். அவனோட சந்தேகத்தை அவர்கிட்ட அவன் கேட்கவே இல்லைங்க, அப்படியே பூட்டி வச்சிருக்கான். சீடனோட தவிப்பை பார்த்த குரு, சரி பரவாயில்ல, நம்மளே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீடன் கிட்ட கேட்கிறாருங்க. உன் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் அரித்து கொண்டே இருக்கிறது போல இருக்கிறதே, அது என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஆமா குருவே என்று இந்த சீடன் சிறிது தயக்கத்துடன் கூறுறாங்க. என்ன சந்தேகம், தயங்காம கேளு அப்படின்னு குரு கேக்குறாருங்க. முதல்ல தயங்கிய சீடன் கடைசியில கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு, குருவே இன்று காலை நிகழ்ந்த சம்பவம்? சீடன் இழுத்தார் போல கேட்க வியப்படைந்தார் குரு. இன்று காலையா, என்ன என்ன நடந்தது அப்படின்னு இவரு வியப்புடன் கேக்குறாருங்க. தாங்கள் ஒரு இளம் பெண்ணை தங்கள் கைகளால் தொட்டி தூக்கினீர்களே அப்படின்னு நெளிஞ்சுக்கிட்டே இந்த சீடன் சந்தேகத்தை கேக்குறாங்க. இதை கேட்ட ஜெயின் குரு கடகடன்னு சிரிச்சிட்டாருங்க. அப்புறம் குரு சொல்றாரு, அட முட்டாளே, அவளை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேனே, நீ இன்னுமா அவளை சுமந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாருங்க. இதை கேட்ட சீடன் வாயடைச்சு போயிட்டாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த ஒரு செயலுமே எண்ணங்களில் புகும்போதுதான் அது சரி தவறு விருப்பு மற்றும் வெறுப்பு அப்படின்னு ஆகுதுங்க. ஒருவன் தன் மனதில் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும், அதுவே அறமாகும். மற்றவையெல்லாம் ஆரவார தன்மை உடையவை அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் மனந்தூக்கன் மாசிலால் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்னு அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ மேலும் இது போல கதைகள் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.